மதுபோதை ஆபாசம் ஒழுக்க சீர்கேட்டில் இருந்து மக்களை காப்போம். ஜமாஅத்தே இஸ்லாமி இந்து மகளிர் அணியினர் செப்டம்பர் 1 முதல் 30 வரை மாபெரும் விழிப்புணர்வு பரப்புரை. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஜமாஅத்தே இஸ்லாமி ஹிந்த் மகளிர் அணியினர் செய்தியாளர் சந்திப்பின் போது அகில இந்திய மகளிரணி செயலாளர் ராபியா பசரி, தமிழ்நாடு மகளிரணி தலைவி ஃபாத்திமா, சென்னை மாநகர தலைவி ராகிலா, சென்னை மாவட்ட பொறுப்பாளர் லசியா, செய்தி தொடர்பாளர் சாஜிதா மற்றும் ஹமிதா ஆகியோர் தெரிவிக்கும்போது, மதுபோதை, ஆபாசம், தவறான உறவுகள் என பெருகும் கொடும் செயல்களை எதிராக எங்கள் அமைப்பினர் இந்தியா முழுவதும் செப்டம்பர் 1 முதல் 30 வரை ஒழுக்கமே சுதந்திரம் என்னும் மையக்கருத்தில் பரப்புரையை முன்னெடுத்துள்ளோம். போதைப் பொருள் நாட்டையே நாசப்படுத்திவிடும் என்பதால் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு விளங்க வேண்டும். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னெடுத்துள்ளதை நாங்கள் வரவேற்கிறோம். அதேவேளையில் மதுவை தடை செய்யாமல் போதையில்லா பாதை சாத்தியமில்லை என்பதை உணர்ந்து தமிழ்நாடு அரசு பூரண மது விலக்கை கொண்டு வர வேண்டும். தவறு செய்பவர்கள் மீது கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அதேபோல் ஒரு பால் உறவு, கள்ள உறவுகள், திருமணமாகாமலேயே சேர்ந்து வாழ்வில் போன்ற இழிவான செயல்கள் பெருகி வருகின்றன. இது போன்ற செயல்கள் வருங்கால தலைமுறையை நாசப்படுத்திவிடும். எனவே தமிழக அரசு போதையில்லா மாநிலமாக தமிழ்நாடு விளங்க வேண்டும். மேலும் ஒழுக்க மாண்புள்ள சமுதாயத்தை அனைவரும் ஒன்றிணைந்து உருவாக்கவே இந்த மாபெரும் விழிப்புணர்வு பரப்புரை மேற்கொள்வதாக தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் உள்ள எங்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்களை கொண்டு இந்த ஒரு மாதம் முழுவதும் மாவட்டங்கள், நகரங்கள், கிராமங்கள் தோறும் வீடு வீடாக சென்று மகளிர் அமைப்பினர் மது போதைக்கு எதிராக பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தனர். ஜமாத்தே இஸ்லாமி, என்னுடைய பேர் ஃபாத்திமா. ஜமாத்தே இஸ்லாமியின் மாநில செயலாளர் மகளிரணி, தமிழ்நாடு புதுச்சேரி. ஜமாத்தே இஸ்லாமியின் அகில இந்திய இயக்கம், இந்த இயக்கம் கடந்த 77 வருடங்களாக இந்த பூமியில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு உன்னத ஒரு லட்சியத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்திய மண்ணில் இந்திய கலாச்சாரத்தையும் இந்திய பண்பாட்டையும் இந்த ஒழுக்க விழுமியங்களையும் பாதுகாப்பதற்காக ஜமாத்தே இஸ்லாமியின் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய வரிசையில் பல்வேறு இந்த மண்ணில் நடக்கக்கூடிய பல்வேறு அவலங்களை நாம் சுட்டிக்காட்டி அந்த அவலங்களிலிருந்தும், ஒழுக்க விழுமியங்களிலிருந்தும், ஒழுக்க சீரழிவிலிருந்தும், நாட்டினுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளின் போதும் ஜமாத்தே இஸ்லாமியின் குரல் கொடுத்து வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று ஒழுக்கமே சுதந்திரம் அப்படிங்கிற மையக்கருத்தில் அகில இந்திய அளவில் இந்த பரப்புரையை எடுப்பதற்கான ஒரு நோக்கம் என்னவென்றால், இன்று இந்திய மண்ணுடைய கலாச்சாரமும் பண்பாடும் ஒழுக்கமும் சீரழிந்து கொண்டிருக்கிறது. நாட்டுடைய ஒவ்வொரு செய்திகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு செய்திகளும் பார்த்தீங்கன்னா பெண்களும் இளைய தலைமுறையினரும் இளைய சமுதாயமும் இன்றைக்கு மிக ஒரு ஒழுக்க வீழ்ச்சியில இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாட்டுடைய வளர்ச்சி என்பது பண்பாட்டின் மூலமாகவும், ஒழுக்க வளர்ச்சியின் மூலமாகவும், பொருளாதார வளர்ச்சியின் மூலமாக தான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சியே இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு நாடு இந்திய நாட்டுடைய அந்த கலாச்சாரம் இங்க இது பண்ணும் போது நம்மளுடைய இந்த இளைய தரமுறையினர் சீரழிவு வைக்க வந்து தட்டி கேட்பதற்காகவும், அவர்களை நல்ல ஒரு ஒழுக்கம் உள்ளவர்களாகவும், உயர்ந்த ஒரு லட்சியத்தின் பக்கம் மக்களை நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தான் இந்த பரப்புரையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பரப்புரையுடைய முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இளைய தலைமுறைனா போதையின் பக்கம் வந்தது, அவங்க வந்து போதை, ஆபாசம், மது, இது போல வந்தது, அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய குழந்தைகள், நாளைய தலைவர்கள் என்று சொன்ன வரலாற்று நிகழ்வுகள் போக இன்றைய குழந்தைகள் நாளைய அந்த சமூகத்தை அழித்து விடு வரக்கூடும் என்ற ஒரு பயத்தினால்தான் இந்த பரப்புரையை நாங்கள் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பரப்புரைய ஒரு முக்கிய இதை வந்து ஒழுக்கம் தான் இல்லையா? ஒழுக்க சீரழிவை நாம் காப்பாற்ற வேண்டும். நம்மளுடைய திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாங்க, ஒழுக்க விருப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் மேம்பப்படும், ஓம்பப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒழுக்கம் உயிரினும் மேம்பப்படும் அப்படிங்கும் போது உயிருக்கு வணக்கமும் உடலுக்கு ஒழுக்கமும் கண்டிப்பா அவசியம் தேவை அப்படிங்கிற அந்த ஒரு முன்ன நினைவை மக்களிடத்துல, பொதுமக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த பரப்புரையை நம்ம எடுத்திருக்கிறோம். கை ஜமாத்தே இஸ்லாமியின் உமன் டிபார்ட்மெண்ட் சார்பமா உங்களுக்கு அனைவருக்கும் வரவேற்கிறோம். ஆத்யாம் ஜமாத்தே இஸ்லாமியின் உமன் டிபார்ட்மெண்ட் வெல்கம் யூ ஆல் பிரஸ் கான்ஃபரன்ஸ். இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸோட மெயின் நோக்கம் வந்து பெண்கள் மேல் நடக்கக்கூட அந்த அட்ராசிட்டிஸ் அது பற்றி டே பை டே இட்ஸ் கோயிங் ஆன் இன்க்ரீஸிங் அட்ராசிட்டிஸ் ஆன் த விமன் ஆர் கோயிங் ஆன் இன்க்ரீஸிங் டே பை டே. ஸோ வி
involved to highlight those ones. And Jamaat Islami Women Department, or a campaign of the Goro, morality is freedom. ஒர்க்கமே சுதந்திரம் சொன்ன இந்த தலைப்பீட்டை வந்து நம்ம ஒரு கேம்பெயின் நடத்த போகிறோம், ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து நடத்த போகிறோம். ஸோ இது பற்றான விருக்கமும் உங்களுக்கு வந்து நம்ம சகோதரி சென்னை சிட்டி செக்ரட்டரி ரமீலா, தமிழ்நாடு ஸ்டேட் செக்ரட்டரி ஃபாத்திமா ஜலால் அவர்கள் வந்து உங்களுக்கு விவரமாக சொல்லுவாங்க. நான் இப்போ சென்னை மெட்ரோ சிட்டி செக்ரட்டரி ரமீலா சார் அவங்க வந்து இங்கிலீஷில் எங்களோட விருக்கம் வந்து உங்கள் முன்னாடி இருக்கிறதுக்கு நான்